எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிக்கொப்ப அஸ்வ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் அவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த சார்வரி ஆண்டினுடைய பலாபலன்களை ரிஷபத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்வதற்கு முன்பாக இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய இருப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் அனைத்தும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் நலமுடன் அவர்கள் விடுதலையாகி, தொற்று நோயிலிருந்து விடுதலையாகி அவர்கள் சுகமான வாழ்வு வாழ வேண்டுமாய் என்னோடு உங்களுடைய பிரார்த்தனையும் நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சார்வரி ஆண்டு என்ன செய்ய போகிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். இந்த சார்வரி ஆண்டே பூராண நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறது. அப்படியானால் அந்த சுக்கிரன் யார்? உங்களுடைய ராசியாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி. அப்ப சுக்கிரன் ராசியில் உங்கள் லக்னத்தில் அழகாக பிரணவிக்கின்றார். அப்ப இது என்ன செய்யும்? உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் முத்தாய்ப்பான துணை நிற்கும், முத்தாய்ப்பாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த சார்வரி ஆண்டில் உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ இறைவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். ஏன்னா ராசியில சுக்கிரன் ஒரு விதத்தில் வந்து 12 இப்ப சூரியன் சஞ்சாரம் செய்தாலும் கூட உங்களுடைய தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் நீச்சமுற்று சனிசாரம் பெற்று சனி பாக்கியத்தில். அப்ப உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி இரு மடங்கை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வழிகளில்? நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்துறை, உத்தியோகத்துறை, இதன் மூலமாக. அப்ப இதுல ஒரு முத்தாய்ப்பா என்ன ஒரு விஷயம், அந்த ரிஷபத்தினுடையதே தர்ம கர்மாதிபதியாகிய சனி பகவான் குரு செவ்வாயோடு சேர்ந்து பாக்கியத்தில் நின்றாலும் கூட அங்கே அவர் தன்னுடைய பார்வையை தன பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியாய் தன பஞ்சமாதிபதியை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. இந்த வருடத்தினுடைய ராஜா புதன்தான். அவர் உங்களுக்கு தன பஞ்சமாதிபதியாக வருகின்றார். நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார மென்மை, ஆரோக்கியம், கடனிலிருந்து விடுதலை, இந்த கடனிலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க, செய்தொழில் மேன்மை, பொருளாதார அபிவிருத்தி, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்வது, பொது வாழ்க்கையில் அதாவது ஜன மக்களிடையே ஒரு நல்ல பெயரை அடைவது, மரியாதை மதிப்பை அடைவது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்ப புதன் நீச்சமாயிருக்க, எப்பயுமே ரிஷபத்துக்கு இருவிதமான வழிகளில் தனவரவு அப்படின்னு இயற்கையிலே பிரிச்சிருக்காங்க. ஆனாலும் சந்திரன் எட்டில், இந்த மூன்று குடைய சந்திரன் எட்டுல போய் உட்கார்ந்த உடனே என்ன செய்யும் அப்படின்னா, இல்லாத மெண்டல் ஒரு தேவையில்லாத ஒரு கவலை, தேவையில்லாத ஒரு வருத்தம், இது இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணியே பயப்படக்கூடாது. ஏன்னா இரண்டில் ராகு, எட்டில் கேது, சந்திரன் கேது ஒரு சேர்க்கை, மனக்குழப்பம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதே நேரம் அந்த சந்திரன், சந்திரனுக்கு இரண்டில் குரு செவ்வாய் சனி. அப்போ குரு யார்? உங்களுக்கு அட்டமாதிபதி. அவர் பாக்கியத்தில் உட்காந்துட்டாரு, அவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். பாக்கியாதிபதி அங்கேயே இருக்கிறார். ஆனால் சத்தமாக விரையாதிபதி ஆகிய செவ்வாயும் 9 அமர்ந்திருக்கின்றார். அப்போ அந்த செவ்வாய் இந்த உங்களுடைய ராசிக்கு 12 இடமாகிய மேசத்தை பார்ப்பதால், மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பதால், தகப்பன் வழி வரக்கூடிய சொத்தை, தன் உடன் பிறந்தோரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சொத்தை, தன் குழந்தைகளுடைய நலனுக்காக அதை விற்று அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. பல பேருக்கு பூர்வீக சொத்தை பிரிக்காமே இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, இந்த புதன் அழகாக கூப்பிட்டு ஒன்று சேர்த்து நீட்டாக பிரித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையுடைய மேன்மைக்கு அவர் துணை இருப்பார். இதுதான் நம்ம அங்கே பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஆகையினால் நண்பர்களே, குருவின் பார்வை அட்டமாதிபதியாக இருந்தால், அவர் லாபாதிபதியே ஆயினும் கூட பாக்கியத்தில் அமர்ந்து நீச்சமானாலும் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதால் அந்த குருவின் பார்வை உங்களுடைய சகல சங்கடங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் ரிஷபத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி, முயற்சியில் சுணக்கம், ஆனால் முயற்சியில் வெற்றி, புதிய இல்லங்கள் அமைப்பது, புதிய சொத்துக்கள் சேர்ப்பது, குழந்தைகளுடைய நலன் கருதுவது, அதே நேரத்தில் கடன் வழக்குகளுக்கு அஞ்சாதவர்கள் தான் ரிஷபத்தில் பிறந்தவர்கள். இருப்பினும் இந்த காலகட்டத்தில்
இந்த கடனும் வழக்கும் ஏதேனும் வரக்கூடிய நிலை இருந்தாலும் அதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு தான் உண்டு. இல்லறத்தில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு துணை இருப்பார்கள். உங்களுடைய வங்கியில் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் கூட அதனை இந்த சார்வரி ஆண்டில் அதை சமப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் செய்தொழில் மேன்மையும் லாப மேன்மையும் உங்களுக்கு உண்டு. சிலருக்கு இடமிட்டு இடம் மாறி மேன்மையக்கூடிய நிலை இந்த சார்வரி ஆண்டில் இருக்கிறது. ஆகையால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நவக்கிரகங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. அதனை அடைந்து இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக உங்களுடைய சந்தோஷத்தில் இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்து நல்ல ஒரு மேன்மையை அடைய வேண்டுமாய் உங்களை வாழ்த்தி எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நலமும் வளமும் தர வேண்டுமாய் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.